பயிற்சி 1.5 நாலாசம் பாருங்கள். வெண்படங்களை பயன்படுத்தி ஏ சேர்ப்பு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏ சேர்ப்பு பியும் ஏ சேர்ப்பு சியும் கண்டுபிடிச்சி அது ரெண்டும் வெட்டணும். ஓகேவா? லெஃப்ட் சைடு வர ஆன்சரும் ரைட் சைடு வர ஆன்சரும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா 80 சரிபார்க்கன்றிருக்காங்க. இப்போ நம்ம இது என்னன்னா எல்லாம் இதில் எப்படி போடுவாங்கன்னா பி வெட்டு சி கண்டுபிடிச்சிட்டு டைரெக்டாக ஏ சேர்ப்பு பி வெட்டு சி போடுவாங்க. ஏவுக்குன்னு தனியாக போட மாட்டாங்க, ஏன்னா ஒரே லெட்டர் தான் இருக்குது, அதுக்கான டைக்ராம் போட மாட்டாங்க. இந்த டைக்ராம் நீங்கள் போட தேவையில்ல. அதாவது மொத்தமாக 6 டைக்ராம் நான் போட்டிருக்கேன், 5 போட்டாவே போதும், புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு டைக்ராம். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, ஏ. இதில் ஏ எழுதுங்க, இது வந்து பி வெட்டு சி. ஓகேவா? ஏ தனியாக இருக்குது, பி வெட்டு சி தனியாக இருக்குது, ரெண்டையும் சேர்த்தணும். ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. ஏ டைக்ராமுக்கு ஏவுக்கு ஏ டைக்ராம் மட்டும் தான் போடுவோம், அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அது போடாமல் டைரெக்டாக போடுவாங்க. நீங்கள் போடுறதுனா போடலாம், டைம் மீதி பண்ணனா போடாமல் விட்டுருங்க. ஏவுக்கு அந்த ஃபஸ்ட்டு டைக்ராம் போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏவுக்கு மட்டும் நம்ம கலர் பண்ணிக்கலாம் அல்லது லைன் போட்டுக்கலாம். இது ஏவுக்கு மட்டும் டைக்ராம் போட்டுச்சு, இது வந்து பி வெட்டு சி. இப்போ ஏங்கிற வட்டத்தை இதில் பார்க்க வேணாம், பியும் சியும் தான் இருக்குது. அதனால் பிங்கிற வட்டமும் சிங்கிற வட்டமும் பாருங்கள், அது ரெண்டும் கிராஸ் பண்ணுறது. பிங்கிற வட்டம் இங்கே போகுது, சிங்கிற வட்டம் இதில் வருதா, இது ரெண்டும் கிராஸ் ஆகிறது இந்த கேப்பு. ஓகேவா? ஏவுக்கு தனியாக போட்டோம், பி வெட்டு சி தனியாக போட்டோம். ஏ சேர்ப்பு பி வெட்டு சி, இந்த டைக்ராமும் இந்த டைக்ராமும் சேர்த்து வரையணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற டைக்ராம் போட்டுக்கிறேன், ஏவுக்கு ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டைக்ராம் பார்த்து எல்லாமே பண்ணிட்டோமா, அடுத்து இந்த டைக்ராம் பார்த்தும் வரையணும். இதில் ஆல்ரெடி இந்த சின்ன கேப் வந்து ஏ டைக்ராம்லேயே வந்துருச்சு, அதனால் மீதி இந்த கேப் மட்டும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஏ இது பி வெட்டு சி, ஏ சேர்ப்பு பி வெட்டு சி, இது ரெண்டும் சேர்த்தலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது 7/1 வைங்க, 7/2 சமமாக வரணும். ஏ சேர்ப்பு பி, ஏவையும் பியவும் சேர்த்து கோடு போடுங்க. ஓகேவா? ஏ சேர்ப்பு பிங்கிறதுனால ஏ சேர்ப்பு பி, அதனால் சி வட்டத்தை மென்ஷன் பண்ணோன்னா ஏவும் பியும் சேர்த்து லைன் பண்ணுங்கள். ஏ சேர்ப்பு பி வரைஞ்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ சேர்ப்பு சி வரையணும். இதில் ஏ சேர்ப்பு சி, ஏ சேர்ப்பு சினா ஏவுக்கும் சிக்கும் கலர் பண்ணுங்கள். பிங்கிற லைனை இப்போ மறந்துடுங்க, டைக்ராமு ஏ சி இது ரெண்டுக்கும் கலர் பண்ணலாம். ஏ சேர்ப்பு சி வரைஞ்சாச்சா? கொஸ்டின் முழுசானா ஏ சேர்ப்பு பி, ஏ சேர்ப்பு சி இது ரெண்டையும் வெட்டணும். ஏ சேர்ப்பு பியும் ஏ சேர்ப்பு சியும் இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது. ஓகேவா? இந்த டைக்ராம்லேயும் வந்திருக்கணும், இந்த டைக்ராம்லேயும் வந்திருக்கணும். எந்தெந்த இடம் ரெண்டு டைக்ராம்லேயுமே கோடு போட்டிருக்கோ அதை மட்டும் வரையணும். நல்லா நோட் பண்ணுங்கள். ஏங்கிற வட்டம் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அப்போ ஏ வட்டம் ஃபுல்லாக இதில் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏங்கிற லைன் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அதனால் ஏவுக்கு மட்டும் லைன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேப் இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும். ஓகேவா? இந்த கேப்பு அதனால் அது இதில் லைன் பண்ணிங்க. ஓகேவா? அதாவது இப்படி மென்ஷன் பண்ணிங்க, இது ஒன்று, இது ஒரு பூவு, அடுத்தது மூணு பூவு, அடுத்தது மூணு வட்டம். ஒரு பூ இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, வரைஞ்சாச்சா? அடுத்தது மூணு பூவு இதுலேயும் இருக்குது, இதுலேயும் மூணு பூலேயுமே கோடு இருக்குது, மூணு பூலையும் கோடு போட்டாச்சா? வட்டம் பார்த்திங்கன்னா இதில் சி வட்டம் இல்லை, இதில் சி வட்டம் இருக்குது, இதில் பி வட்டம் இருக்குது, பி வட்டம் இல்லை, ரெண்டுலேயுமே இருக்கிறது தான் பண்ணணும். ஏ வட்டம் தான் ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் ஏ வட்டம். இது 7/2 வைங்க, 7/1 ரெண்டும் சமம்.